கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்களை சந்திப்பது உங்கள் அன்பு சகோதரன் ப்ரூஸ். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பு மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாள் இந்த தியானத்திற்கென்று ரோமர் 4:17 அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். இந்த இடத்துல ஆபிரகாமை பற்றி எழுதியிருக்கிறது. ஆனால் ஒரு முக்கியமான காரியத்தை பார்க்க முடியும், தேவனுடைய தன்மையை குறித்து மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல, இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அவைகளை நான் தருகிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணினார்கென்றால் அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் உங்களிடத்தில் இது இல்லை, ஆனால் அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள். என்னென்றால் வாக்கு பண்ணினது கர்த்தராகிய இயேசு. ஒரு உதாரணம் சொல்லட்டும், பாருங்க, இந்த உலகத்தை உண்டாக்கும் போது ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சிருஷ்டிப்புக்கு முன்பதாக வானமும் இல்லை பூமியும் இல்லை. ஆனால் தேவன் அது இல்லாத போது அதை அழைக்கிறார், அதை பெயர் சொல்லுகிறார், இப்படி வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சொன்ன மாத்திரத்தில் அது வந்தது. அதே போல ஆபிரகாமை கூப்பிட்டான் சொல்லுகிறார். பாருங்க 18 உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆண்டவர் நம்மிடத்துல கேட்கிற ஒரு பெரிய ஒரு காரியம் உண்டுன்னு சொன்னா, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை அவர் விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்கு நம்மை நாம் இடம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆபிரகாமுக்கு ஆபிரகாமை அழைக்கும் போது அவனுக்கு 75 அவன் கடந்து வருகிற பாதைகளிலே ஆண்டவரை முழுமையாய் விசுவாசியாதபடியினால் ஒரு இடத்துல ஒரு தவறு பண்ணுகிறான். அதன் ஆகாரை சேர்த்துக் கொள்ளுகிறான் மனைவியினுடைய யோசனையினாலே. அவளுக்கு பிறந்த பிள்ளை உண்டாகிறது, அது மாம்சத்தின்படி பிறந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆவியின்படி தேவனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வாக்குத்தத்தின்படி பிறக்க வேண்டிய ஒருவன் பிறக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் காத்திருந்தார் ஆபிரகாமுக்காக. ஆனால் எப்போ தெரியுமா அது செயல்பட்டுச்சு? அவரை விசுவாசித்ததுனால தான் செயல்பட்டுச்சு. எஸ், நீங்கள் செய்வீங்க அப்படின்ட்டு. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சரீரம் செத்து போச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, வயது முதிர்ந்துச்சு, 99 பேசுறாரு ஆண்டவருக்கு, அடுத்த வருஷத்துல பிள்ளை இருக்குங்கிறத வந்து பேச போறாரு. சாரால் கூட நகைக்கிறா, ஆனால் கர்த்தர் அவனுக்கு அந்த காரியத்தை செய்து முடித்தார், அதை செயல்படுத்தினார், அவனுடைய வாழ்க்கையில் அதை காட்டி தந்தார். ஆமென். ஆனால் என்ன சொன்னார் ஆண்டவர், ஒருத்தனை தான் தருவேன்னு சொல்லலை, உன் சந்ததி என்று சொல்லுகிறார். இதில் ஒரு காரியத்தை ரொம்ப பெருசாக பாராட்ட வேண்டும் பிரியமானவர்களே. என்ன தெரியுமா, ஆபிரகாம் மிஞ்சி போச்சுன்னா எத்தனை பேரை பார்த்தான்னு நினைக்கிறீங்க? அவனுடைய சந்ததியில் தன்னுடைய குமாரனாகி ஈசாக்கு, ஈசாக்கின் குமாரர்களாகிய யாக்கோபுவையும் ஏசாவையும் அவன் பார்த்ததாக பார்க்கிறோம். ஆதாமுடைய வயது, ஆபிரகாமுடைய வயது 175 அவன் மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 100 போது, ஆபிரகாமுக்கு 100 போது பிறந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு 40 திருமணமாகிறது, 60 அவனுக்கு குழந்தை பிறக்கிறது, இரட்டை பிள்ளைகள் பிறக்கிறது. அதை பார்த்தான் கிட்டத்தட்ட 15 அந்த பேரப்பிள்ளைகளோடு விளையாண்டிருக்கக்கூடும், எல்லாம் செய்திருக்கக்கூடும், அதெல்லாம் வேறுன்னு சொல்லுகிறது. ஆனால்
தேவன் வாக்கு பண்ணினாரு சந்ததி என்று. அதை அவன் பார்க்கவே இல்லைங்க, அவன் பார்க்கல. ஏன்னா ஆண்டு சிலர் வானத்து நட்சத்திரத்தை பாரு, பூமியின் மணலை பாரு, அவன் சந்ததி இப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. அதை அவன் பார்க்கல. அவன் பார்க்காத போதே அதை விசுவாசித்தான். தேவன் அவன் மறித்த பின்பும் கூட அதை நிறைவேற்றி மகிழ்ந்த நல்ல ஆண்டவர் ஐயா. ஆண்டவர் அப்படிதான், அவர் வாக்கு பண்ணினார்னா நிச்சயமாகவே நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே. அதனால இல்லாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இருக்கிறது போல சொல்றாருன்னு சொன்னாலே அதை கொண்டு வர போகிறார். ஒருவேளை உங்களுக்கு பண பிரச்சனையா இருந்தா அதை சரி பண்ண போகிறார். ஒருவேளை உங்க வியாதியா இருந்தா அதை குணமாக்க போகிறார். ஒருவேளை உங்க வீட்டுல குழப்பம் இருந்தா அதை மாத்த போகிறார். அல்லது நீங்க ஆவியிலே வளர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்க வேண்டிய நீங்கள் விழுந்து போன நிலையில இருக்கிறீர்கள் என்றால் உங்களை தூக்கி எடுத்து அவர் உங்களை புதுப்பிக்க விரும்புகிறார். இல்லாத ஒரு காரியம், உங்களிடத்துல இல்லாத ஒரு காரியம், நீங்கள் அவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டிய காரியத்தை நீங்கள் உடையவர்களாய் இல்லாதிருந்தாலும் கூட ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார். அதை விசுவாசித்தால் என்ன நடந்துடும்? உங்க ஆவியில நீங்கள் பலன் கொள்ள முடியும், உங்க ஆத்மா சரீரத்தில் பலன் கொள்ள முடியும், தேவ சித்தத்தை நீங்க செய்ய முடியும். பிரியமானவர்களே, ஆமென். பாருங்களேன், 19வது வசனம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எவ்வளவு பெரிய காரியம் பாருங்களேன். தான் சரீரம் செத்ததையும் சாராளுடைய சரீரம் செத்து போனதையும் நினைக்கவே இல்லைன்னு சொல்லி பைபிள் சாட்சியிடுகிறது அவனை பற்றி. தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். நமக்குள்ள சில நேரங்களில் அவிசுவாசமான சந்தேகங்கள் வந்துருது இல்லையா? அந்த அவிசுவாசமான அந்த சந்தேகங்கள் வருகிறதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, தேவன் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். அவிசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அநேக இடத்துல ஆண்டவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த போது, அற்புதம் செய்த போது, விசுவாசியாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி அநேகருக்கு சொன்னதை பார்க்கிறோம். இல்லாத காரியம்தான். உங்களுக்கு வாகனம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தரேன்னு சொன்னால் தருவார். வீடு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தரேன்னு சொன்னால் தருவார். இதெல்லாம் உலகத்துக்குரியது, இதெல்லாம் சாதாரண காரியம் அவருக்கு. ஆனால் அதை விட பெருசான ஒரு காரியம் இருக்கு தெரியுமா? அவர் நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறார். பெரியமானவர்களே, அதுதான் நல்ல செய்தி. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறதுக்கு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்க வேண்டியதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள் எவர்கள் மேலும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறவர்கள் எவர்கள் மேலும் அது பழிக்கும், அது வித்தியாசமே இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் யூதனாக இருந்தாலும், கிரேக்கனாக இருந்தாலும், அல்லது புறஜாதிகளை யாராக இருந்தாலும், அடிமையாக இருந்தாலும், சுயாதீனமாக இருந்தாலும், யாராக இருந்தாலும், அவங்க மேலே அது நிறைவேறும். விசுவாசிக்கிறீர்களா? தேவன் என்னை நித்திய ராஜ்யத்திற்கு என்று அழைத்திருக்கிறான் என்று விசுவாசிக்கிறீர்களா? தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற, 21வது வசனம், நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆண்டவர் இங்க பாருங்க, தேவனை நம்புறத தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார் என்பதை நீங்கள் விசுவாசித்தீர்கள் ஆனாலே போதும், அதை நம்பினால் போதும், அது தேவனுக்கு எப்படியா இருக்கிறதாம்? மகிமைப்படுத்துதலா இருக்கிறதாம். ஆமே, அப்படி செய்துட்டால் என்ன ஆயிருமா? விசுவாசத்திலே வல்லவனானாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று அவனுக்கு மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமேன். பவுல் கீழே அழகாக சொல்கிறார் பாருங்க, அடுத்த காரியத்தை, நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அல்லேலூயா. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக தான் அவர் எழுப்பினாரு. நம்ம அவரை விசுவாசிக்கணுங்கிறத இந்த இடத்துல அப்போஸ்தலனுடைய உபதேசத்தை பார்க்கிறோம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக்கெடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டவர், நாம் நீதிமான்களாய் மாறுகிறதுக்காக எழுப்பப்பட்டும் இருக்கிற அந்த நல்ல ஆண்டவர். பிரியமானவர்களே,
நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தின் ராஜ்யத்தை குறித்து, உலகத்தின் காரியத்தை குறித்து, உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து அந்த இடத்துல எல்லாம் திட்டம் தெளிவாக அவன் எப்படி விசுவாசித்தான், பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி அதை காட்டி அவனுக்கு அது நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மட்டுமல்ல, அது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறதே. நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும் என்று சொல்லுகிறார். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே நிறைவேறும். ஆமென். நாம் வாசிக்கிற, நாம் வைத்திருக்கிற கையிலே, கரங்களிலே வைத்திருக்கிற சத்திய வேதாகமத்தை நீங்க ஆதியில் இருக்கிற முதல் வசனத்திலிருந்து, வெளிப்படுதல் புஸ்தகத்தில் இருக்கிற கடைசி வசனம் வரைக்கும் எனக்குரியது என்று நீங்கள் விசுவாசித்தீர்களானால், அதில் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கீழ்ப்படியக்கூடிய வார்த்தைகள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற சாபங்கள் எதுவாக இருந்தாலும் எனக்குரியவைகளே என்று நீங்கள் எண்ணினாள், கேட்கலாம், என்ன பிரதர் சாபத்தை பற்றி சொல்றீங்க? இன்னைக்கு அநேகருக்கு சாபத்தை பற்றி தான் அறிவில்லாதனால தான் அநேக நேரம் என்ன நினைக்கிறாங்க, நான் பிசாசு என்கிட்ட போராடுறான்னு நினைக்கிறாங்க. முதலாவது சொல்லுகிறேன், தேவனுடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது பிரியமானவர்களே. அந்த வசனம் நாம் கீழ்ப்படியாத போது அது, அந்த வசனம் நம்மிலே கிரியை செய்து பலன் கொள்ளுகிறது. அதனால தான் நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள் வருகிறது. தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு நீங்க செயல்பட்டு பாருங்க, பிசாசு உங்க பக்கத்துல கூட வர முடியாது. ஆமென். அநேகருக்கு வருகிற போராட்டங்கள், 90% போராட்டங்களுக்கு காரணம் வந்து வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத தன்மைகள் மாத்திரமே. வேத வசனத்துக்கு கீழ்ப்படிய பழகுங்கள். ஆசீர்வாதமான வசனம் இருக்கிறதா? அன்றுவரை இந்த ஆசீர்வாதம் எனக்கும் என்னுடைய சந்ததிக்கும் வரும்படிக்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேளுங்க. கீழ்ப்படியக்கூடிய வசனம் இருக்குதா? இந்த வசனத்தின்படி நானும் என் குடும்பமும் கீழ்ப்படியட்டும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் ஒப்புரவாகுங்கள். அதை செயல்படுத்த பழகுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார். அதே போல ஒரு சாபமான வசனத்தை வாசிக்கிறீர்களா? அன்றுவரை இப்படிப்பட்ட சாபங்களுக்கு எங்களை விளக்கி காத்துருளும் என்று சொல்லி ஆண்டவரத்தில் கேளுங்கள். அதையும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவாராக. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போல் விசுவாசிக்கிறவர்களிடத்தில் பழிக்கும் நீதி, தேவ நீதி, அது மெய்யாயிருக்கிறது பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாம் இன்று வாசித்த வசனத்தின்படி ரோமர் 4:17, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக, இல்லாதவைகளை இருக்கிறது போல் அரைக்கிற தேவன். இந்த வசனத்தை எங்களுக்கு ஒரு நாள் வாக்குத்தத்தமாக ஆண்டவர் தந்தார். எப்பொழுது தெரியுமா? ஒரு வீட்டை கட்டித்தருகிறேன் என்று வாக்கு பண்ணின கர்த்தர், அது கட்டுறதுக்கு சரியா இருக்குமா ஆண்டவரே? என்கிட்ட ஒரு காசும் இல்லையே. முதல் ஆரம்பத்தில் போட வேண்டிய, செயல்பட வேண்டிய காரியங்களுக்கு கூட என்கிட்ட பணம் இல்லையே. உலகம் எப்படி சொல்லுமே? வெறுங்கையில் முளம் போடுறான்னு சொல்லுமே ஆண்டவரே அப்படின்னு சொன்னப்போ ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிற தேவன். அதை கட்டுகிறதுக்கு முன்னே இந்த இடத்தில் ஒன்றுமில்லை, கட்டின பின்பு அது இன்று இருக்கிறது. அது தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை செய்து முடிப்பார். அதற்கு எவ்வளவோ தேவைகள் வந்தது, எவ்வளவோ நெருக்கங்கள் வந்தது, எவ்வளவோ போராட்டங்கள் வந்தது, ஆனாலும் ஆண்டவர் அவர் சொன்னதை செய்து முடித்தார் பிரியமானவர்களே. நாங்கள் போட்ட பட்ஜெட் ஒன்று அதை விட டபுள் மடங்காக போச்சு. கிட்டத்தட்ட 50-100 போட்டிருந்தோன்னா 160 ஆச்சு, 180 ஆச்சு. அவ்வளவு பணங்களையும் தேவன் தந்தார், தேவன் தந்தார். கர்த்தர் எனக்கு இதை செய்தார். எங்க வாழ்க்கையில் அவரை நாங்கள் இப்படி ருசி பார்த்திருக்கிறோம். அதனால தான் நான் விசுவாசிக்கிறேன். அவர் எனக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ணியிருக்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அந்த நித்திய ஜீவனை எனக்கு தருவார் நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் விசுவாசிக்கிறதுனாலே பாருங்க, இந்த வசனம் சொல்லுகிறதே 24 வசனம், நம்முடைய கர்த்தராக இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும், யார பிதாமாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்கிற இந்த விசுவாசம் ரெண்டு வேணும். பிதாவை
விசுவாசிக்க வேண்டும். பிதாத்தான் இயேசுவை எழுப்பினார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அதே போல் இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காய் ஒப்பு கொடுக்கப்பட்டும் அவர் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும், அதை விசுவாசிக்க வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது தேவன் நம் மேலே பிரியமாயிருக்கிறார், நம்மை நடத்துகிறார், நம்மை நிச்சயமாகவே அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு போவார். ஒருவேளை ஏதோ ஒரு பாவங்கள், ஏதோ ஒரு கஷ்டங்கள், ஏதோ ஒரு தேவனுக்கு விரோதமான செய்தி செய்துட்டேன்னு சொல்லி தளர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவனுடைய அன்பு ஒரு நாள் மாறுகிறதில்லை பெருமையானவர்களே. ஆனால் நாம் செய்ய வேண்டியது, நமக்கு ரெண்டு காரியம் தெரியாது. ஒன்று, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த நேரத்தில் வருவார் என்பதை அறிந்திருக்கவில்லை. மற்றொன்று, நம்முடைய மரணத்தை குறித்ததான அறிவும் நமக்கு இல்லை. அதனால ஒரு தவறு செய்து விட்டீர்களானால் இப்பொழுதே இன்றைக்கே இந்த நிமிஷமே நான் அதை விட்டு ஆண்டவரே, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது தெளிவாக, பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிறவன் இரக்கம் வருவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம அறிக்கை செய்வோம், விட்டுவிட முயற்சிங்க, கர்த்தர் நம்மளோடு இருப்பார் பிரியமானவர்களே. நம்ம இந்த பரலோக ராஜ்யத்திற்கு, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு கொண்டு போவார் பிரியமானவர்களே. நம்மிடத்தில் ஆண்டவர் வாஞ்சையாய் கேட்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், நீ உத்தமனாய் என்னை பின்பற்றி நட. ஆமென். நாம் யாரை பின்பற்றுகிறவளா இருக்கிறோம்? தேவனை பின்பற்றுகிறவளா இருக்கிறோமா, அல்லது மனிதர்களையா, அல்லது சூழ்நிலைகளை பார்த்து அதனாலே அதன் பின்னே போய் கொண்டிருக்கிறோமா, அல்லது நம்முடைய பலவீனங்களிலே தொய்ந்து போயிருக்கிறோமா, நம்முடைய போராட்டங்களிலே விழுந்து போய் கிடக்கிறோமா, எதை சார்ந்த ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம்? நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார், ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்த வல்லவனாயிருக்கிறார். இந்த உலகத்தின் வாழ்வின் தேவைகள் எல்லாம் ஒரு பெரிய காரியமே அல்ல பிரியமானவர்களே. அதை தேவன் நிச்சயமாகவே சந்திப்பார், அதை நம்மோடு இருந்து நமக்கு நடத்தி தருவார். கிருபையும் சமாதானமும் நம்மை நிச்சயமாய் ஆளுகை செய்யும் பிரியமானவர்களே. நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரே, நான் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறேன், நீ என்கிட்ட சொன்ன காரியத்தை நான் விசுவாசிக்கிறேன், இல்லாதவைகளை இருக்கிறவர்கள் போல் அழைக்கிறேன்னு சொன்னீங்களே. இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் இல்லை, இந்த காரியங்கள் இல்லை, நான் பாவத்தில் இருக்கிறேன், நான் அக்கிரமத்தை செய்துக்கிட்டு இருக்கிறேன், நான் உங்கள் ராஜ்யத்தை பின்பற்றாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்தில் நம்மளை ஒப்புரமாக்கி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவர் நிச்சயமாகவே தம்மிடத்தில் ஒப்புரமாகவர்களுக்கு காரியங்களை செய்து முடிப்பார், நேர்த்தியாய் நடத்துவார் பிரியமானவர்கள். ஒருபோதும் கவலைப்படாமல் அவரோடு இணைந்திருங்கள், அவரோடு செயல்படுங்கள், அவரிடத்திலே ஒப்பு கொடுங்கள். கர்த்தராகிய இயேசு உங்களோடு உங்களை நடத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். தெய்வ நயம் உங்களோடு இருப்பதாக ஜெபிப்போம். கிருபையும் நீதியும் உள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்திலே அப்பா, நாங்கள் பார்த்த வசனத்தின்படி இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள் வெறுமைகள் எல்லாம் மாறும்படி தேவன் எங்களோடு இருந்து எங்களை நடத்தும்படிக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கிருபையாயிருங்க, எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளையும் அன்றுவரே அவர்களோடு பேசி உம்மை முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்திலே அவர்கள் வளர்ந்து பெருக கர்த்தர் உதவி செய்வீராக. தேவக்கரமும் தயவும் அவர்களோடு இருந்து அவர்களை ஆளுகை செய்யட்டும், கிருபையும் சமாதானம் அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அமன், அமன், அமன். தேவன் என்று நாம் பார்த்த வார்த்தையின்படியே அந்த வசனத்தை விசுவாசித்து இல்லாமைகளை என் வாழ்க்கையில் நீக்கலாக்கி போடுவார் என்கிற அந்த முழு மனதைரியத்தை நமக்கு தந்தருவாராக என்று சொல்லி, பரிபூர்ணத்தின் மேல் பரிபூர்ணமடைய கிருபை அளிப்பாராக என்று சொல்லி உங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென்.